வணக்கம், நான் செஃப் தாமு பேசுகிறேன். நேற்று வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விஜய் மணிமேகலைக்கும் விஜய் பிரியங்காவுக்கும் குக் வித் கோமாளியில் சண்டையாகி, மணிமேகலை இனிமேல் நான் குக் வித் கோமாளிக்கு வரமாட்டேன், எனக்கும் சுயமரியாதை இருக்குது, அது இல்லாத இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இதுக்கு காரணம் பிரியங்கா தான். தான் ஒரு பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு என்னை வேலை பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க. இது பற்றி நான் சேனல் தரப்புக்கிட்டையும் நிகழ்ச்சியோட தயாரிப்பு தரப்புக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அதுக்கு சரியான ஆக்ஷனே எடுக்கலை. நாம் இதை பற்றி பேசினா அவங்க வேறு மாதிரி ஒன்று பேசுகிறாங்க. அதனால தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்துடணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஆனால் நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து குவிட் பண்ணுறேன்னு வெளியே சொன்னதே தப்பு அப்படின்னும் என்ன அந்த பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு இன்னும் சில நிகழ்ச்சிகளை தரோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. எனக்கு என்னுடைய தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் விட்டுட்டு நான் எந்த தப்பும் செய்யாமல் இறங்கி போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஹோஸ்ட் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு மணிமேகலை ரொம்பவே போல்டாக, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குக் வித் கோமாளியில் எந்த அளவுக்கு சிலர் டாமினேட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு விஷம் பரவி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவங்களோட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் செஃப் தாமு பிரியங்காவோட தவறுகளை கண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. முன்னதான் இந்த சீசனுடைய ஸ்பெஷல் எபிசோட் ஒன்றில் பழைய சீசனுடைய குக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எபிசோட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி பிரியங்கா வாய்ஸை ரொம்பவே ரைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போது செஃப் தாமு அவர்கள், இங்கே நாங்கள் வைக்கிறது தான் சட்டமே, இது ஒன்றும் ஸ்டார்ட் மியூசிக் இல்லை பிரியங்கா, இது குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருப்பாரு. அப்போ பிரியங்காவும் கையெடுத்து வணங்கி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேலும் இன்னொரு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்லியிருப்பார்னா, மணிமேகலை எந்த ஷோவாக இருந்தாலும் தனியாளாக தாங்குவாங்க, ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைக்கு எங்கேயாவது செமுத்தியாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே பிரியங்கா அதை ஏன் நம்ம இப்பயே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சியில் மாதம்பட்டி ரங்கராஜையும் செஃப் தாமுவையும் டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லி செம்மையாக கலாய்ச்சிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து குக் வித் கோமாளியில் மணிமேகலைக்கான குறும்படம் அப்படின்னு சொல்லி பிரியங்கா போட்டு காட்டி செம்மையாக கோத்து விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா மணிமேகலை அதை கேவலமாக சமாளித்தாலும் செஃப் தாமு செம்ம கடுப்பாக இருப்பார். குக் வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. மணிமேகலை இனிமேல் ஆங்கர் கிடையாது, ஒரு கோமாளியும் கிடையாது, சீஸ் எ டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா மணிமேகலையை கொஞ்சம் நேரம் ஓரமாக உட்கார வச்சுட்டு பிரியங்காவை ஆங்கரிங் பண்ண சொல்லி மணிமேகலையை செம்ம கடுப்பேற்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட ரக்ஷன், மாதம்பட்டி ரங்கராஜ், பிரியங்கா அப்படின்னு எல்லாரும் இந்த குறும்படம் போட்டு மணிமேகலையை பழி தீர்த்திருப்பாங்க. தற்போது இந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த சீசன் முழுக்கவே மணிமேகலையை சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. சரியான சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மணிமேகலை கரெக்டாக இந்த சீசன் முடிவடைகிற சமயத்தில் பிரியங்கா அண்ட் குக் வித் கோமாளி ரெண்டையுமே சேர்த்து வச்சு செஞ்சுருக்காங்க.